இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ ஜனார்த்தனன் முகத்தில் வந்து பணத்தை விசிறி எரிஞ்சு இதுக்கப்புறம் வந்து உங்கள் 45,000 தான் என் தம்பி வந்து வெளில போனோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜீவா சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் வந்து இன்னமும் அவருக்கு புரியவே இல்லை தெளிவாக என்ன அப்படின்னா, வெறும் அந்த 45,000 ரூபா மட்டும் விஷயம் கிடையாது. அன்னைக்கு பேசினது வெறும் ஜனார்த்தனன் மட்டும் கிடையாது, எல்லாருமே பேசினாங்க. தனத்தோட அம்மாலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் முல்லையோட அம்மாலேருந்து எல்லோரும் என்ன பேசினாங்க அப்படின்னா, தன்னுடைய மருமகனுக்கு தன்னுடைய மகளுடைய குடும்பத்துக்கு தனியாக அவங்களுக்குன்னு என்ன அங்கீகாரம் இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தங்களாக கேட்க ட்ரை பண்ணாங்க. அது எதான கரெக்டாக கேட்டார் ஜனார்த்தனன். ஜனார்த்தனன் கேட்டதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனி சம்பளம் கொடுத்துருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காங்க. இல்லை, என்ன தான் ஒரே குடும்பமாக இருந்தாலும் காசுக்கு ஒவ்வொருத்தரையும் அண்ணங்கிட்டையும் அண்ணிக்கிட்டே தான் வரணும் அப்படின்னா, அவங்ககிட்ட மட்டும்தான் கஜானா சாவி இருக்கும், வீட்டு சாவி இருக்கும் அப்படின்னா, அப்போ மற்றவங்கள்லாம் எதுக்கு? மற்றவங்களாம் வளர வளர அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஆசபாசமாக இருக்காதா அப்படிங்கிறத கேட்குறாரு. கேட்டது மட்டும் இல்லாமல், என் பொண்ணுக்கு நான் கொடுத்த காசையும் நீங்கள் இப்படி பிடிங்கி கொடுத்தீங்களேன்னு தான் கேட்டார். ஏன்னா அதுக்கு அதை அந்த காசை வச்சு எங்கேயாவது வெளில கூட்டு போனீங்க ஏதாச்சும் பண்ணிக்கலான்னு கேட்டார். ஒரு இடத்துக்கு வெளில கூட்டு போனதில்லை. மீனாவோட பிறந்தநாளை மறந்தது மட்டும் இல்லாமல், மீனாவோட பிறந்தநாளுக்கு வந்து ஒழுங்காக விஷ்வம் பண்ணாமல், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நைட் ஏதோ வந்து ஒரே ஒரு படத்துக்கு கூட்டு போனது அவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் செஞ்ச மாதிரி வந்து பார்த்துக்கிட்டார் ஜீவா. ஆனால் வந்து அதுக்கெல்லாம் தாண்டி மீன் அண்ணமும் வந்து வீட்டில் உட்காந்துருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து மீனாவுக்கு தெரிஞ்சால் மீன் அண்ணமும் வந்து கடுப்பாக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து இன்றைக்கி மீனாவுக்கு வேறு நிறைய வேலைகள் அதிகமாக அவங்க அந்த எரிச்சலை வேறு காமிக்க போகிறாங்க. வீட்டில் இருக்க மூர்த்தி அண்ணனுக்கு ஒரு மாதிரி வந்து தர்மசங்கடமான சுச்சுவேஷன் வேறு வரப்போகுது. ஸோ நீங்கள் இந்த சீரியல் போகிற போக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ப்ளஸ் இந்த பணத்தை கொடுத்து வந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.